வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா கிச்சடி. ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவில இருந்து ஆஸ்காருக்கு எந்த படம் போக போகுது அப்படிங்கிறது சினிமா ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆவலை ஏற்படுத்தி இருக்கும். அப்படி இந்த வருஷம் இந்தியா சார்பாக எந்த படம் போக போகுது, இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவிலிருந்து தேர்வான படங்கள்லாம் என்னென்ன, அது பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சினிமா வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. புது வீடியோஸ் எப்பெல்லாம் நான் அப்லோட் பண்றேனோ அப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். ஆஸ்கார்ல வெளிநாட்டு மொழி படங்கள் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு, அந்த கேட்டகரிக்கு தான் இந்தியா சார்பாக ஒரு படத்தை அனுப்பலாம். அப்படி இந்த வாட்டி தமிழிலிருந்து ஒளிப்பதிவாளர் செழியன் இயக்கிய டூலட் அப்படிங்கிற படம், அதுக்கு பிறகு நயன்தாரா நடித்து நெல்சன் இயக்கிய கோலபாவு கோகிலான்ற படம், இமைக்கா நொடிகள் படம் போன்ற படங்கள்லாம் அனுப்பியிருந்தாங்களாம். டூலட் ஏற்கனவே நிறைய இன்டர்நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு, அனுப்புறீங்க, சரி எதுக்கு மற்றதெல்லாம், நல்ல வேலைக்கு சீமராஜாவை அனுப்பல. இப்படி இந்தியா ஃபுல்லாக இருந்து அனுப்பப்பட்ட படங்களில் இந்த வருஷம் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ண போகிற படம் வில்லேஜ் ராக் ஸ்டார்ஸ் அப்படிங்கிற ஒரு அஸ்ஸாமீஸ் மொழி திரைப்படம். ஒரு 10 வயசு பொண்ணு கிட்டார் எப்படி வாங்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப சுவாரஸ்யமாக இந்த வில்லேஜ் ராக் ஸ்டார்ஸை ரீமா தாஸ் அப்படிங்கிற ஒரு புதுமுக இயக்குனர் இயக்கியிருக்கிறாங்க அப்படின்னு தகவல்கள் சொல்றாங்க. ஓகே, இப்போ தமிழ்லேருந்து இதுக்கு முன்னாடி இந்தியா சார்பாக ஆஸ்காருக்கு அனுப்பப்பட்ட படங்கள் லிஸ்ட் எது அப்படின்னு தொடர்ச்சியாக பார்க்கலாம். 1969 வெளியான சிவாஜி கணேசன் 3 வேஷத்தில் நடித்து வெளியான தெய்வமகன் ஏசி திருலோகச்சந்தர் இயக்கியிருந்தார். ஆஸ்காருக்கு இந்தியா சார்பாக அனுப்பப்பட்ட முதல் தமிழ் படம் அப்படின்ற ஒரு பெருமை இது இருக்கு, பட் செலக்ட் ஆகலை. அதே போல 1987 மணிரத்னம் இயக்கத்தில் கமல் நடித்து வெளியான நாயகன், இதுவும் இந்தியா சார்பாக அனுப்புனாங்க பட் செலக்ட் ஆகல. ஆனா ஒரு ஓட்டல இந்த படம் வாய்ப்பை இழந்து விட்டது அப்படின்னு 90s கிட்ஸ் ரூமர் இருக்குது, எங்க கிளாஸ்ல எல்லாம் பேசிக்கிட்டாங்க, உங்க கிளாஸ்ல. அதே போல 1990 வெளியான மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான அஞ்சலி, இதுவும் இந்தியா சார்பாக அனுப்புனாங்க பட் செலக்ட் ஆகலை. அதற்கு பிறகு 1992 கமல்ஹாசன் நடிப்பில் பரதன் இயக்கத்தில் வெளியான தேவர் மகன், இதையும் அனுப்புனாங்க செலக்ட் ஆகலை. 1995 அர்ஜுன் கமல்ஹாசன் ரெண்டு பேரும் சேர்ந்து PC ஸ்ரீராம் இயக்கத்தில் வெளியான குருதிப்புணல், நிச்சயமாக இந்த படம் தேர்வாகும் அப்படின்னு எல்லாரும் மிகப்பெரிய அளவுக்கு நம்பினாங்க பட் இந்தியா சார்பாக சூஸ் பண்ணி அனுப்புனாங்க பட் ஆஸ்காருக்கு நாமினேட் ஆகலை. 1996 சங்கர் இயக்கத்தில் வெளியான இந்தியன், இந்த படம் வந்து ஒரு மாசான ஒரு கமர்ஷியல் படம், இதை எதற்கு ஆஸ்காருக்கு அனுப்புனாங்க அப்படின்றது எனக்கு இன்றைக்கி வரைக்கும் புரியவே இல்லை. இதை விட பெரிய காமெடி 1998 இந்தியா அனுப்பப்பட்ட படம், சங்கர் இயக்கத்தில் பிரசாந்த் ஐஸ்வர்யா ராய் நடித்த ஜீன்ஸ். இந்த படம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரொமான்டிக் காமெடி, ஆனால் ஜீன்ஸை இன்னைக்கு வரைக்கும் எதுக்கு அனுப்புனாங்க, இருந்தாலும் கொஞ்சம் ஓவர் தான்ப்பா. 2000 வெளியான கமல்ஹாசன் இயக்கத்தில் கமல்ஹாசன் ஷாருக் கான் நடித்து வெளியான ஹே ராம், இந்த படம் நிச்சயமாக இந்தியா சார்பாக நாமினேட் ஆகும் அப்படின்னு எல்லாரும் அந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்தாங்க. ஏன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் இந்தியாவிலிருந்து இந்த மாதிரி படம் வந்தது கிடையாது, அதனால் நிச்சயம் ஹே ராம் சூஸ் ஆகும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க பட் ஹே ராம் ஃபைனல்ஸ்க்கு நாமினேட் ஆகலை. அதற்கு பிறகு 2000 ஒரு மிகப்பெரிய கேப் கழித்து 2016 வெற்றிமாறன் இயக்கத்தில் தினேஷ் நடித்த விசாரணை படம் தான் 2016 இந்தியா சார்பாக அனுப்பப்பட்டது பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த படமும் ஃபைனல்ஸ்க்கு நாமினேட் ஆகலை. ஸோ ஆக மொத்தம் தமிழ்லேருந்து இந்தியா சார்பாக ஆஸ்காருக்கு அனுப்பப்பட்ட எந்த படமும் நாமினேட் ஆகலை அப்படிங்கிறது தான் ஃபைனலான விஷயம். ஆனால் இந்தியா சார்பாக அனுப்பப்பட்டு ஆஸ்காரோட ஃபைனல் ஃபைலில் எந்தெந்த படங்கள்லாம் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் இப்போ பார்த்துடலாம். 1957 மெஹபூப் கான் இயக்கிய மதர் இந்தியா படம் தான் இந்தியா சார்பாக அனுப்பப்பட்ட முதல் படம், இந்த படம் நாமினேட் ஆச்சு, மிகப்பெரிய ஒரு பிளாக்பஸ்டர் ஹிட் மதர் இந்தியா. தமிழில் கூட சிவகாமியின் செல்வன் அப்படின்னு சிவாஜி கணேசன் நடித்து வெளியாச்சு பட் இந்த மதர் இந்தியா படம் நாமினேட் ஆச்சு, வின் பண்ணலை. 1988 மீரா நாயர் இயக்கிய சலாம் பாம்பே அப்படின்னு ஒரு பாம்பேயில் இருக்கிற அந்த ஸ்லம் குழந்தைகளை வைத்து எடுக்கப்பட்ட ஒரு படம் சலாம் பாம்பே, இந்த படம் அனுப்புனாங்க, இந்த படம் ஃபைனல்ஸ்க்கு நாமினேட் ஆச்சு ஆனால் வின் பண்ணலை. 2001 அமீர் கான் நடித்த ஒரு கிரிக்கெட் படம் லகான் அப்படின்ற படமும் இந்தியா சார்பாக அனுப்பப்பட்டு ஃபைனல்ஸ்க்கு நாமினேட் ஆச்சு. மிகப்பெரிய அளவுக்கு இந்த படம் நிச்சயமாக ஜெயித்து இந்தியாவிற்கு மிகப்பெரிய பேர் வாங்கி தரும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியெல்லாம் வர பண்ணாங்க பட் இந்த படம் நாமினேட் ஆச்சு ஆனால் வின் பண்ணலை. ஸோ ஆஸ்காருக்காக இந்தியா சார்பாக அனுப்பப்பட்ட தமிழ் படங்கள் எதுது அப்படின்ற இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்புறம் இந்த படம்லாம் அனுப்பிச்சிருந்தா நிச்சயமாக ஆஸ்கார் நமக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு எந்த படத்தை நீங்க சொல்லுவீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்க. எங்க சினிமா கிச்சடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க.